Hello friends, welcome back to my channel. Namum Businessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சும்மா கொடுத்தா கூட ஒரு பொருளை நம்ம வாங்க மாட்டோம்ங்க. ஆனா அந்த பொருள்ல இருந்து நம்மளால வாரம் 10000 ரூபாய்க்கு மேலயே வந்து சம்பாதிக்க முடியும். அதே போல இந்த இன்வெஸ்ட்மென்ட்ஸ் அப்படின்றது வெறும் ஒரு 500 ரூபாய் இருந்தாலே போதும் முதலீடு. நம்மளால இந்த தொழிலை வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட முடியும். எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு சோ இந்த நீங்க 500 ரூபாய் அந்த முதலீடுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த 500 ரூபாய் முதலீட்டிலேயே உங்களால 5000 ரூபாய்க்கு மேல லாபம் அப்படின்றது எடுக்க முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸில் சொல்லியிருப்பேன், கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 500 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு 1000 ரூபா வரைக்கும் லாபம் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுங்கள், நல்லா ப்ராஃபிட்டபிள் கிடைக்கணும். ஆனால் இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு வெறும் ஒரு 100 ரூபா 200 ரூபா நம்ம முதலீடு போட்டாலே 2500 ரூபாய்க்கு வரைக்கும் நம்மளால் லாபம் எடுக்க முடியும். ஸோ 500 ரூபா போடுறோம்னா சாலிடாக 5000 ரூபா வரைக்கும் லாபம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்கு லாபம் தரக்கூடிய இந்த தொழிலை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். ஸோ வாங்க கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொய்யா இலை. ஸோ கொய்யா பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதோடய இலை. கொய்யா பழத்தோட இலைகளில் வந்து நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது, நிறைய வந்து அதை ப்ராடக்ட்ஸ் பை ப்ராடக்ட்ஸாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கடினம், நம்மளால் சேல்ஸே பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அதோட காரணம் என்னென்னா மெயினாக வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸை மட்டும்தான் நம்ம அப்போலாம் நம்பிட்டு இருந்தோம். அதனால் எங்கேருந்தோ கிராமத்தில் இருக்கிறவங்க இல்லை ஏதாச்சும் வந்து ரொம்ப இன்டீரியர் ஏரியாங்களில் இருக்கிறவங்க யாருமே பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அது வந்து ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆன்லைன் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ ஆன்லைன் மார்க்கெட்டில் நல்ல ஜென்யூனாக ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன்ஸ் தான் ஆஃப்லைனுக்கு. ஸோ நம்ம அது மூலமா ஈஸியாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைனில் தான் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கொய்யா க்ரீன் டீ அப்படின்னா இதோட காம்பினேஷன் எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வெறும் இலைகள், வெறும் கொய்யா இலைகளை வச்சே நம்மளால் டீ மேக் பண்ண முடியும். அதோட விலையே 100 கிராம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஸோ ஒரு கிலோ உங்களுக்கு 2500 ரூபா வரைக்கும் வந்து அதில் வந்து உங்களுக்கு லாபம். ஸோ இப்படி இருக்கு இல்லையா, இந்த கொய்யாவில் நீங்கள் டீ பவுடர் கூட பண்ண வேண்டாம். வெறும் கொய்யா லீஃப் வாங்கி நீங்கள் அதை அரைச்சி அப்படியே பேக் பண்ணால் கூட நிறைய விதங்களுக்காக ஸ்கின்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு, ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, ஹேர் ஆயில் மேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் அதில் வந்து தயாரிச்சுக்கிறாங்க. ஸோ வெறும் நீங்கள் கொய்யா பழத்தோடைய இலையை எடுத்து நீங்கள் அதை மட்டும் கூட நீங்கள் இதை பண்ணலாம். மெயினாக இதோடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்குன்னா ஸ்வீட்டாகவும் ஒரு மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது துவர்ப்பாக இருக்கிற ஒரு ஃப்ளேவர் இதுக்கு கொடுக்கும். நம்ம வாசனையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு நடுத்தர நிலையாக தான் வந்து இந்த கொய்யாவோடைய இலை இருக்கும். மெயினாக வெயிட் லாஸ்க்காக இந்த கொய்யாவோடைய டீ எடுத்துக்கிறாங்க, அதாவது கொய்யா இலையோட டீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு, கொலஸ்ட்ரால் லோவர் பண்ணுறதுக்கு, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு, ஆன்டி ஏஜிங், இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு, டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து நிறைய பேர் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம சாப்பிட்றோம், நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கே 10 மணி 11 மணி ஆகுது வேலை முடிஞ்சு, நம்ம சாப்பிட்ட உடனே படுத்துறோம், அட்லீஸ்ட் ஒரு 1-1.5 hours வந்து கேப் இருக்கணும் நம்ம சாப்பிடுறதுக்கும் தூங்குறதுக்கும். ஸோ அதனால தான் 6 மணி 7 மணி அந்த டைம் நம்ம சாப்பிட்டோம்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு 8:30 மணிக்கு தூங்கினோம்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அந்த சிஸ்டம் நம்ம யாராலையுமே இப்போ ஃபாலோ பண்ண முடியல. அதனால முக்காவசி பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அசிடிட்டி, அதே போல் உங்களுக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸு இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரெமிடி இந்த கொய்யா இலைன்னு சொல்கிறாங்க. இது இலையாக மட்டும் இல்லைங்க, அந்த இலையை பவுடராக்கி இந்த மாதிரி மெடிசனாகவும் தயாரிக்கிறாங்க. ஸோ டேப்லெட்ஸ், கேப்சூல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் நிறைய போயிட்டுருக்கு. சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி நம்மளோட பக்கத்து கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, நெய்பரிங் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இதை டேப்லெட் என்னன்னா சேம் பர்பஸ் தான், நம்ம எப்படி இந்த கொய்யா பவுடர் போட்டு நம்ம குடிக்கிறோம் அதை மாதிரி கேப்சூல் அடைச்சு கொடுக்குறோம். போது ஒரு டேப்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தண்ணி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 250 ml வாட்டருக்கு வந்து பாய்லிங் வாட்டரில் வந்து இதை போட்டோம் அப்படின்னா ஒரு 40-60 seconds இது கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம குடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து இதை கேப்சூல்ஸாகவும் டேப்லெட்ஸாகவும் மேக் பண்ணுறாங்க. ஹோல்சேலாக இந்த இலை கிடைக்கும் இடத்த வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதோட மேக்கிங் சொல்லிடுறேன். இது டீயாக மேக் பண்ணோன்னா நிறைய விதங்கள், நிறைய பிராண்ட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா வெறும் கொய்யா இலை இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஆர்கானிக்கான கொய்யா இலையை அந்த டஸ்ட்டு
தும்பு தூசு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த காஞ்ச இலையை நீங்கள் நல்லா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிவிட்டு சலிச்சுட்டு அதை அப்படியே அரைச்சி இந்த இன்ஸ்டன்ட் டீ டிப் பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிப் பேக்ஸில் வந்து நீங்கள் பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. ஸோ அப்படி இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃப்ளேவர் அது கூட ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு 100 கிராம் ஒரு கிலோவுக்கு ஒரு 100 கிராம் வந்து ஏலக்காய் அதில் கூட சேர்த்து போட்டு அதை அரைச்சி நீங்கள் வந்து அதே மாதிரி டீ பிக் டிப் பேக்ஸில் கொடுக்கலாம். இது இன்னொரு ஆப்ஷனல். இன்னொன்று ஸ்பைசஸ், அதாவது வந்து கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, உங்களுக்கு பெரிய ஏலக்காய் கருப்பு ஏலக்காய்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது இந்த மாதிரியான ஸ்பைசஸ் நீங்கள் போட்டு அதை வந்து ஒரு ஹெர்பல் ஸ்பைஸ் டீ மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னாலும் அதுவும் போடலாம், இதுவும் ஆப்ஷனல் தான். இன்னொன்று ஸ்வீட்னர், இது கூட பார்த்தீங்கன்னா பனம் வெல்லமும் ஒரு 2-3 சும்மா இடித்த மாதிரி உள்ளே வச்சும் பேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பேக் பண்ணும்போது ஹாட் வாட்டரில் அவங்க அதை டிப் பண்ணும்போது அது கொஞ்சம் ஸ்வீட்னராக இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் ஆப்ஷனல் தான். இதுக்கப்புறம் இது வேறு என்ன மெத்தடில் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கொய்யா இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைஸு ப்ளஸ் ஒரு 100 கிராம் வந்து நார்மல் டீ வீட்டுக்கு போடுறோம் பார்த்தீங்களா, அந்த டீ பவுடர் இப்படி வச்சு ஒரு டிப்பும். அதே போல் இதை வந்துட்டு நார்மலாக உங்களுக்கு வந்து க்ரீன் டீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் டீ இலையும் இந்த கொய்யா இலையும் சேர்த்து அது ஒரு டிப்பும். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஒரிஜினலான இதோட ரெசிபி அப்படின்னு பார்த்தோன்னா வெறும் இந்த கொய்யா இலையை வந்துட்டு நம்ம சுட தண்ணியில் வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்வீட்னர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஹனி ஒரு 1/2 லைம் பிழிஞ்சு அப்படியே குடிப்பாங்க வெயிட் லாஸ்க்கு, இதுதான் இதை வந்து எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனில் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கோ அந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் கடைப்பிடிங்க. ஸோ பேக்கிங், இப்போது இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க இல்லைங்களா, பேக்கிங் இது எப்படி பண்ணோன்னா பேக்கிங்கில் தான் உங்களுக்கு இது லாபமே வரும். ஸோ எப்படி இது லாபம் வரும் அப்படின்றதையும் சொல்கிறேன். 5 கிராம் டீ டிப் பேக்ஸ் உங்களுக்கு நீங்கள் வாங்கணும். ஆக்சுவலாக நம்ம கொடுக்குற பேக்ஸே அவ்வளோதான் இருக்கும். 5 கிராம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கிராம் சேர்ந்தது தான் 1 கிலோ, கிட்டத்தட்ட நம்மளால 200 பேக்ஸ் கிட்ட அதில் போட முடியும். ஸோ 30 பேக்ஸ் வந்து ஒரு காட்டன் பாக்ஸ்க்குள்ளே நம்ம அடைக்கணும். ஏன் 30 சொல்கிறோன்னா ஒரு மாதத்துக்கான தேவைகள், ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒன்று எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 30 டேஸ்க்கு. ஸோ 30 பாக்ஸ் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 பாக்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு போட்டுடணும். அதுதான் வந்து ஸ்டாண்டர்டான ஒரு யூனிட்டாக இருக்கும். 33 பேக்கெட்ஸ் கிட்ட நம்ம இந்த மாதிரி, அதாவது 30 சின்ன சின்ன பவுச்சஸ் உடைய ஒரு பாக்ஸு, 33 பாக்ஸஸ் நம்மளால 1 கிலோலேருந்து போட முடியும். அப்போது நம்ம இதுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா லைசன்ஸ் வேணும், எஃப்எஸ்ஐ லைசன்ஸ். இது ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ், நம்மளே வாங்கி இதை மேக் பண்ணி போடுறோம், எதுவும் வந்து கலப்படம் செய்யாமல் நல்லா ஒரு ஆர்கானிக்காகவே போடுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் பிரச்சனையே கிடையாது. ஆன்லைன்லேயே எப்படி எடுக்கிறது நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எஃப்எஸ்ஐ லைசன்ஸ் அது மூலயமாவே எடுத்துடலாம். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்லேருந்து 45 ருபீஸ் வரைக்கும் இந்த கொய்யாவுடைய இலைகள் வந்து நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குங்க. இப்போது 20 ருபீஸ், 45 ருபீஸ் சொல்லணும்ல, இந்த 45 ருபீஸ் இந்த சப்ளையரோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போது இது ஏன் இப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பியூரஸ்ட் ஃபார்மாக உங்களுக்கு வெறும் கொய்யா இலை மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொய்யா இலை கூட சேர்ந்து டஸ்ட்டு, தும்பு, மண், அதோடைய காம்பு எல்லாமே கலந்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குவாலிட்டியான கொய்யா இலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னாலே நம்ம தான் வந்து அதை கிளியர் பண்ணணும். அதாவது அந்த மாதிரி எதுவுமே வந்து அதில் டஸ்ட் எதுவுமே இல்லாமல் நம்ம இது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வாங்கி மதிப்பு கூட்டுதல் வேல்யூ அடிஷன் மூலயமா அதிகமாக லாபம் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம தான் வந்து அந்த கிளீனிங் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களோட ஒர்க் அங்கே இருக்கும். அதை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பல்வரைசர் மிஷின், ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பல்வரைசர் மிஷின் நீங்கள் பல்காக 1 டன் 2 டன் பண்ணுறீங்கன்னா பல்வரைசர் மிஷின் வாங்கிக்கோங்க. சின்னதாக ஒரு 5 கிலோ குவான்டிட்டி தான் பண்ணுறீங்கன்னா வீட்டில் இருக்க மிக்சர் ஜார் அதுவே போதும். இந்த கொய்யா இலையை பவுடராக உங்களுக்கு அரைச்சி கொடுத்துரும். அந்த பவுடராக அரைச்சி கொடுத்ததுக்கப்புறம் வீட்டில் உள்ள இந்த மாவு சலிக்கிற சல்லாடை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நீங்கள் சலிச்சிங்க அப்படின்னா ஃபைன் பவுடராக உங்களுக்கு மைக்ரோ ஃபைன் பவுடர் அப்படின்வாங்க, அந்த ஃபைன் பவுடராக கிடச்சிரும். அந்த ஃபைன் பவுடரை தான் நம்ம இந்த மாதிரி வந்து டிப் பேக்ஸில் பேக் பண்ணணும். ஸோ அப்படி பேக் பண்ணி நம்ம 5-5 கிராம் உடையதாக நம்ம ஒரு 30 பேக்ஸ் காட்டன் பாக்ஸஸில் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுவோம். இப்படி சேல்ஸ் பண்ணும்போது இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 30 பேக்ஸு ஒரு பேக்கெட் 70 ருபீஸ் வரைக்கும் தாராளமாக நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. 70 ரூபா அப்படின்னும் போது மக்களும் தாராளமாக ஒரு மாதத்துக்குன்னு வாங்குவாங்க. 33 பேக்கெட்ஸ் வரும். ஸோ 70 ரூபா அப்படின்னு 33 பேக்கெட்ஸ்ன்னு வச்சோம்னா நம்ம 2310 ரூபா. ஆனால் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோவோட இலையே 45 ரூபா தான். இதுக்கு பேக்கிங் பாக்ஸ் நல்ல தரமான காட்டன் டிப் பேக்ஸாக வாங்கினீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் அதுக்கு. இது இல்லாமல் மார்க்கெட்டிங் ஏதாவது நீங்கள் பண்ண போகிறீங்க கேபிள் டிவி லோக்கல் சேனல்ஸ்லனா அது உங்களுக்கு காஸ்டிங் வரும். ஆக மொத்தம் இதோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வெறும் 45 ரூபா தாங்க. ஒரு 500 ரூபா முதலீடுக்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது. வீக்லி ஒரு 5 கிலோ நீங்கள் சேல்ஸ் பண்ணால் கூட 11,550 ருபீஸ் கிட்ட உங்களால் ப்ராஃபிட்ன்றதை ஏர்ன் பண்ண முடியும். மார்க்கெட்டிங்
இந்த ப்ராடக்ட் எங்கே போய் நம்ம சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இடத்துலையுமே இந்த ப்ராடக்ட் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாங்க. 1 மந்த்துக்கு 70 ரூபா அப்படின்னும் போது நம்மளோட ஹெல்த் காஷியஸ்க்காக இதை கண்டிப்பாக நிறைய பேர் வாங்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்குன்னு ஓன் பிராண்டிங் போட்டுக்கோங்க. ஆர்கானிக் லீஃப் நீங்கள் வந்து இந்த கொய்யா இலையோடு நிறுத்திட வேண்டாம். இது போல் நிறைய இருக்குது. ஆம்லா டீஸ் இருக்குது டீ பண்ணுறது, அதே போல் மருதாணியில் போடுறாங்க டீ, செம்பருத்தியில் போடுறாங்க, அதை செம்பருத்தி பூவில் போடுறாங்க, உங்களுக்கு ஆவாரம் பூவில் போடுறாங்க. இந்த மாதிரி ஹெர்பலாக கலந்த ஒரு 10 வெரைட்டி ஆஃப் ஹெர்பல் டீஸ் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈச் உங்களுக்கு 2000 ரூபா ஒரு பேக்கெட்ஸில் உங்களுக்கு பவுச்சஸில் கிடைக்கிது. 1 கிலோவில் அப்படின்போது ஒரு 10 இதுன்னு நீங்கள் கல்குலேட் பண்ணி பாருங்கள், உங்களோட லாபம் 20000 ரூபாக்கு மேலேயே போயிடும். ஸோ தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஹவு டு யூஸ் அப்படின்ற உங்களுக்கு, அதுக்கப்புறம் இது பெனிஃபிட்ஸை பற்றியும் உங்களோட பவுச் பின்னாடி கொடுங்க. பேக் சைட் உங்களோட டீ பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது காட்டன் பாக்ஸ், அந்த பாக்ஸ்க்கு பின்னாடி இது எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ எம்எல்ல வந்து இதை கலக்கணும், இந்த மாதிரியான விவரங்கள் கொடுங்க. ஏன்னா புதுசாக வாங்குறவங்களுக்கு தெரியாது. கொய்யா இலையில் மேக் பண்ண டீ குடித்தா நல்லது அப்படின்னு தெரிஞ்சு மட்டும் வாங்குறவங்க இருப்பாங்க, ஆனால் அதோட மேக்கிங் தெரியாமல் இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ஈஸியாக ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பிரிண்டட் பவுச்சஸ் கொடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் அப்படின்னாலும் ரொம்ப வர்த்தான கான்செப்டுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப மினிமல் ஆஃப் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வெறும் ஒரு 45 ருபீஸில் தொடங்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரிய அளவுக்கு கூட ஒன்றுமே இல்லை, வெறும் இலைய வாங்கி அப்படியே நீங்கள் சளிச்சு அரைச்சி நார்மல் பேக்கெட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டாண்ட்பை பவுச்சஸ் ஒரு 5 ருபீஸ் 3 ருபீஸ்லாம் ஹோல்சேலில் கிடைக்கும். அந்த பவுச்சஸில் கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப குறைச்சலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், வெறும் அதான் சொல்கிறேன், 45 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு கூட இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.